कौन्वस्मिन् सांप्रतम् लोके गुणवान् कश्च वीर्यवान् धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढव्रतः। सत्यवाक्यम् रामन् एप्पोळुम् सत्यत्तये तानुम् पेशुभवनाम् सत्येन लोकान् जयति दीनान् दानेन राघवः गुरून् शुश्रूषया वीरः धनुषा युधि शास्त्रवान्। அப்படின்னா ராமனை பற்றிய ஸ்லோகம். எந்த ஸ்லோகம் தெரியறதோ இல்லையோ இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சத்யேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவஹ குருன் சுஷ்ரூஷயா வீர தனுஷா யுதி சாத்திரவான். யுத்தத்துல ராமனை எதிர்க்கணும்னு வீரர்கள் யார் எதிரிகள் வந்திருக்கிறார்களோ அவர்களிடத்துலாம் தன்னுடைய வில்லனுடைய ஆற்றல் வலிமையை காட்டி தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டி அவர்களை ஜெயித்து விடுகிறான் தனுஷா யுதி சாத்திரவான். அடுத்தது சத்யேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவஹ. அடுத்து ஏழை பிராமணர்கள் அந்தணர்கள் அவர்களே எல்லாம் எப்படி ஜெயிக்கிறது ராமன் பார்த்தான். அவர்களிடத்துல தன்னுடைய வீரத்தை காட்டி ஜெயிக்க முடியுமா? முடியாது. அந்த ஏழை அந்தணர்களுக்கு வேண்டியதை கொடுத்து அந்தணர்களுக்கு வேண்டியதை கொடுத்து அவர்களுக்கு பசுமாடு வேணுமா? தரேன். யாகம் பண்றதுக்கு 1000 தங்கக்காசு வேணுமா? தரேன். 10,000 வெள்ளிக்காசு வேணுமா? தரேன். நெய் வேணுமா? தரேன். என்னென்ன அந்தணர்களுக்கு வேணுமோ அவர்களுக்கு வேண்டிய தானத்தை கொடுத்து அவர்களை ஜெயித்து விடுகிறான். தீனர்கள் அப்படின்னா சக்தி அற்றவர்கள், அவர்களிடத்துல எந்த செல்வமும் இல்லை, செல்வம் அற்றவர்கள், அவர்களுக்கு நிறைய தானம் கொடுத்து அவர்களை ஜெயித்து விடுகிறான். குருன் சுஷ்ரூஷையா ஆச்சாரியர்களுக்கு அவர்களை எப்படி ஜெயிக்கிறது? ஆச்சாரியனை போய் ஜெயிக்க முடியுமா? முடியாது இல்லையா. ஆச்சாரியனையும் ஜெயிக்கலாம். எப்படி ஜெயிக்கிறதுன்னா ஆச்சாரியனுக்கு பணிவிடை புரிய வேணும். ஆச்சாரியனுக்கு நிறைய கொடுக்கிறபடினால ஆச்சாரியனை நாம ஜெயிக்க முடியாது. ஆச்சாரியனை எப்படி ஜெயிக்கணும்னா ஆச்சாரியனுக்கு நாம பணிவிடை புரிய வேணும். அவருடைய வஸ்திரத்தை நாம தான் துவச்சு போடணும். அவருக்கு வேண்டிய காய்கறி மளிகை நாம தான் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும். அவருடைய வீட்டை அவருடைய ஆசிரமத்தை பெருக்குவது மெழுகுவது சுத்தி செய்வது அதெல்லாத்தையும் நாம தான் செய்யணும். அப்போ ஆச்சாரியனுடைய பணிவிடையை செய்ய செய்ய ஆச்சாரியனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு, ஓ இப்படி ஒரு சீடன் ரொம்ப சிறந்த குணமுடையவனாக இருக்கிறானே, இவனுக்கு நாம நிறைய அர்த்தங்களை கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துரைப்பார்கள். அப்போ ஆச்சாரியர்களை எப்படி ஜெயிக்கணும்னா பணிவிடை புரிந்து ஜெயிக்க வேணும். யுத்தத்தில் எதிரம்பு கோர்த்து வந்திருக்கக்கூடிய வீரர்களை தன்னுடைய வில்லினுடைய வலிமையை காட்டி ஜெயிக்க வேணும். அடுத்தது தீனர்களை தானத்தை கொடுத்து ஜெயிக்க வேணும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும், ஏன் வைகுண்டத்தையும் கூட எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா சத்தியத்தினால ஜெயிக்க வேணும். சத்தியேன லோகான் ஜெயதி, சத்தியத்தினால லோகங்களை ஜெயித்து வைத்திருக்கிறான் ராமன் அப்படின்னு தெரிவித்தார். சத்தியங்கள்னா சத்தியத்தினால லோகத்தை அத்தனை லோகத்தையும் ஜெயித்து வைத்திருக்கிறானாம் ராமன். இந்த லோகத்தை மட்டும் இல்ல, வைகுந்தத்தையும் ஜெயித்து வைத்திருக்கிறானாம். நாம காணக்கூடியது 14 லோகம். நாம 14 லோகத்தையும் பார்க்க முடியாது. நாம இருக்கக்கூடிய லோகம், நாம இருப்பது பூலோகம். இதுக்கு மேல ஒரு 6 லோகம், கீழே ஒரு 7 லோகம். அப்ப 7 + 1 + 6 பூலோகம். புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம், அதள, வித்தள, சுத்தள, மகாதள, தராதள, ரசாதள, பாதாள, 14 லோகங்கள். இந்த 14 லோகங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம். இதை போல பல அண்டங்கள் இருக்கிறது. அந்த அண்டம் எல்லாம் சேர்ந்தது லீலா விபூதி அப்படின்னு பெயர். அதுக்கு மேல நித்திய விபூதினு பெயர். இது அனைத்தையும் ஜெயித்தவனாக ராமன் இருக்கிறானா. அதான் சத்தியேன லோகான் ஜெயதி. அதனாலதான் ஜடாயுவுக்கு பகவான் மோட்சத்தை கொடுத்தார். ராமன் ஜடாயு மரணமடைந்தவுடனே தானே ஜடாயுவுக்கு செய்யக்கூடிய 13 நாட்கள் சம்ஸ்காரத்தை செய்தான்.
ஒரு பறவைக்கு போய் யாராவது நம்ம 13 நாள் சம்ஸ்காரம் பண்ணுவோமா? கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ப்ளூ கிராஸ் வேணும்னா அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு குழி தோண்டி அதை போட்டு ஒரு அரை லிட்டர் பாலை விட்டு மூடிட்டு போயிடுவான். அப்போ இவ்வளவுதான் ஒரு ப்ளூ கிராஸ்லேருந்து ஒரு பறவைக்கு மேக்சிமம் செய்யக்கூடிய நன்மை. அதிகபட்சமாக அவன் செய்யக்கூடியது இவ்வளவுதான். ஆனால் ராமன் ஜடாயு அப்படிங்கிற ஒரு பட்சிக்காக 13 நாட்கள் தானே சம்ஸ்காரம் பண்ணினான். எப்பேற்பட்ட ராஜா சக்கரவர்த்தி! அவன் பார்த்து தானே பண்ணினா, ஒரு பறவைக்கு செய்தான், 13 நாட்கள் செய்தான். பக்கத்திலேயே லக்ஷ்மணன் இருக்கான். லக்ஷ்மணா நீ பண்ணு சொல்லியிருக்கலாமே, ஆனால் லக்ஷ்மணனை காட்டாம தானே செய்தானே ஜடாயு மகாராஜருக்காக. அப்போ அந்த ஜடாயுவை பார்த்து, உமக்கு நான் மோட்சத்தை தருகிறேன், வைகுண்டத்தை தருகிறேன் அப்படின்னு கொடுத்தான். வைகுண்டத்தை எப்படி கொடுக்க முடியும்னா, சத்தியேன லோகான் ஜெயதி, தன்னுடைய சத்திய வாக்கியத்தினால அத்தனை லோகங்களையும் ஜெயித்தவனாக ராமன் இருக்கிறான். அதனால வைகுண்டத்தையும் ஜெயித்தவனாக ராமன் இருக்கிறான். அதனால ராமன் பார்த்து கொடுத்தானாம். சத்திய வாக்கியோ திருடவிரதா,